Hello friends, welcome to MK Handworks. இன்னைக்கு பாருங்க இந்த வீடியோல ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு ரெட் அண்ட் க்ரீன் கலர் பிளெயின் ஒயர் நான் எடுத்திருக்கேன். 3 அடியில் 18 ஒயர்ஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 டைப் ஆஃப் நாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் நாட்டும் வீட் நாட்டும் கோதுமை நாட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். நாட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நமக்கு. இந்த பேஸ்கெட்டுடைய பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே போடுற மாதிரி ஒரு வருஷம் குமிழ் வந்து பூஜை கொடுற டைப்பில் வந்து நான் வந்து பேஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீன் கலர் ஒயரே வந்து வர மாதிரி சென்டரில் வர 6 ஒயர் வந்து யூஸ் பண்ணி அந்த சென்டர் டிசைன் வந்து ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு குமிழுக்கு பார்த்திங்கன்னா 2 ஒயர் தேவைப்படுது. மீதி இருக்க 12 ஒயர்ஸை குமிழ் ஃபார்ம் பண்ணிவிட்டு சைடில் ஒயர்ஸ் வரதை பார்த்திங்கன்னா 1 நாட் 2 நாட் 3 நாட் அந்த மாதிரி சுற்றி வர போட்டிங்கன்னா நமக்கு ஈவனாக வந்து பேஸ் கிடச்சிரும். பேஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்து பேசிக் நாட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எனிபடி நாட் யூஸ் பண்ணி 1 பாக்ஸ் நாட் 1 கோதுமை நாட் அந்த மாதிரி சுற்றி வர போட்டு அதுக்கடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மறுபடியும் பாக்ஸ் நாட் அந்த மாதிரி அந்த வரிசையில் வந்து மொத்தமாக 8 வருஷம் போட்டு இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டை ஹைட் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது ஹேண்டில் வேணுனாலும் ஹேண்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளெயினாகவே நம்ம ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் கொடுக்குறக்கும் இது ஒரு நல்ல கிஃப்ட் பேஸ்கெட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.